ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து லீனியர் ஆர் நான் லீனியர் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு சிஸ்டம் மட்டும், இந்த லீனியர் நான் லீனியர் வீடியோ மட்டும் ஒரு மூணு பார்ட் இல்லை நாலு பார்ட் அனுப்புகிறேன். ஏன்னா ஃபைல் சைஸ் ரொம்ப பிக்கராக இருக்கிறதுனால இட் இஸ் நாட் கெட்டிங் அப்லோடட். ஸோ நான் திரும்ப ரீ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறேன். ஒரு ஒரு சம்முக்கு ஒரு ஒரு வீடியோ அனுப்புகிறேன். ஒரு மினிமம் ஒரு 4 to 5 சம்ஸ் இதில் சால்வ் பண்ணி 4 or 5 வீடியோஸ் நான் அனுப்புகிறேன். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சிஸ்டம் வந்து லீனியராக நான் லீனியராக கண்டுபிடிக்கணும்னா தெர் இஸ் அ ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா என்னென்னா, டிரான்ஸ்போஸ் ஆஃப் A1 X1 ஆஃப் N ப்ளஸ் A2 X2 ஆஃப் N should be equal to multiplied by, that is A1 transpose of X1 of N, okay, plus A2 into transpose of X2 of N. ஓகே, இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த சம்பவங்களும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணுறது தான் நிறைய தப்பு பண்ணிவிட்டு இது ரொம்ப தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் லீனியர் சிஸ்டம், இது ரெண்டும் அன்இக்குவலாக இருந்தால் நான் லீனியர் சிஸ்டம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே ஸோ சரி, உங்கள் புக்கிலேருந்தே நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பேஜ் நம்பர் 1.48 எக்ஸாம்பிள் நம்பர் 1.5.8 பாருங்கள். தி கிவன் y ஆஃப் n ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது லீனியராக நான் லீனியராக ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஆர்ஹெச்எஸ் சைடை எடுத்துக்கிறேன். ஓகே, ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது. நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் X1 ஆஃப் N கண்டுபிடிக்கும். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கொடுத்துருக்கிறதுல எங்கே எக்ஸ் ஆஃப் என் வருதுன்னு பாருங்கள். ஓகே, மற்ற எதையும் பார்க்கல, எக்ஸ் ஆஃப் என் எங்கே வருதுன்னு பாருங்கள். அந்த எக்ஸ் ஆஃப் என்னை X1 மாற்றுங்க. இந்த எனக்கு பதிலாக இங்கே இருக்க எண்ணை எழுதுங்க. ஓகே, ஸோ வந்திருக்கிற இ அப்படி எழுதிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ் இருந்தால் அவரை X1 மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே என்ன எண் இருக்கோ அதை அப்படியே இங்கே எடுத்து எழுதுங்க. ஓகே, இப்போ நான் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணால், A1 இவரை A1 டிரான்ஸ்போஸ் ஆஃப் X1 ஆஃப் N கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இவரை A1 மல்டிப்ளை பண்ணோம்னா A1 டாட் இ பவர் X1 ஆஃப் N அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ இவரை செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம், தட் இஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் X2 ஆஃப் N. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிறதுல எங்கே எக்ஸ் ஆஃப் என் வருதோ, எக்ஸுன்னு இருந்தால் அவரை X2 மாற்றுங்க, இங்கே என்ன என் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஸோ இ எக்ஸை வந்து நீங்கள் என்னென்னு மாற்றணும், X2 மாற்றணும், என்ன என் இங்கே வந்திருக்கோ அந்த எண்ணை அப்படியே எழுதிடுங்க. ஓகே, இப்போ அடுத்தது நாம் இவரை A2 மல்டிப்ளை பண்ணணும் ஆஸ் பர் த ஃபார்முலா. A2 டிரான்ஸ்போஸ் ஆஃப் X2 ஆஃப் N நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ இவரை மல்டிப்ளை பண்ணால் இவரை A2 மல்டிப்ளை பண்ணும், A2 இ பவர் X2 ஆஃப் N. இப்போ நாம் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி எழுதணும், தட் இஸ் A1 டிரான்ஸ்போஸ் ஆஃப் X1 ஆஃப் N ப்ளஸ் A2 டிரான்ஸ்போஸ் ஆஃப் X2 ஆஃப் N நீங்கள் சேர்த்து எழுதணும். எக்ஸாமினேஷனில் இந்த ப்ரொசீஜர் படி தான் நீங்கள் பண்ணிட்டு வரணும். எழுதுனீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும், அதாவது இவரையும் இவரையும். ஸோ A1 டாட் இ பவர் X1 ஆஃப் N ப்ளஸ் A2 இ பவர் X2 ஆஃப் N. ஓகே, ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போஸ் ஆஃப் A1 X1 ஆஃப் N ப்ளஸ் A2 X2 ஆஃப் N. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி வெரி சிம்பிள்,
கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ் ஆஃப் என் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதுங்க, இங்கே என்ன என் வருதோ அதை இங்கே எழுதுங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணணும்னா, எல்எச்எஸ் சைட் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஆஃப் என் இருக்கு இல்லைங்களா, இவரை மொத்தமாக வெளியே எடுத்துருங்க. இவர் எடுத்துட்டு எக்ஸ் ஆஃப் என் எழுத வேண்டிய இடத்துல இவரை அப்படியே எழுதுங்க. இந்த எண்ணில் இங்கே என்ன வந்துச்சோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதை எக்ஸ் ஆஃப் என்னை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவரை கொண்டு வந்து இங்கே எழுத போகிறேன். ஏ ஒன் எக்ஸ் ஒன் ஆஃப், இங்கே என்ன எண் இருக்கோ அது, ஒருவேளை இங்கே இங்கே என் ப்ளஸ் ஒன்னுன்னு இருந்ததுன்னா நான் இங்கே என் ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ என் அப்படியே இது எழுதுங்க, எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏ டூ எக்ஸ் டூ ஆஃப், என் எழுதும் போது மட்டும் இங்கே என்ன இறக்கோ அதை அப்படியே இங்கே எடுத்து கொண்டு வந்து எழுதிடும். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இவரும் இவரும் ஈக்குவல் கிடையாது, நம்ம ரைட். அப்போ நீங்கள் கண்டிஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ ஒன் எக்ஸ் ஒன் ஆஃப் என் ப்ளஸ் ஏ டூ எக்ஸ் டூ ஆஃப் என் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ ஒன் டிரான்ஸ்போஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஆஃப் என் ப்ளஸ் ஏ டூ டிரான்ஸ்போஸ் ஆஃப் எக்ஸ் டூ ஆஃப் என். ஸோ சிஸ்டம் இஸ் நான் லீனியர். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக நான் அனுப்பிச்சி விட்றேன். தேங்க்யூ.